ஸோ கைஸ் அப்படியே ஒரு டிரைவ் வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறேன். ஸோ கார் பார்த்தீங்கன்னா நிற்கிது, வெளியிருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. டீயா தமிழர் மறைக்குது. ஓ வெளியிருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நான் அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நல்ல ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன். ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி வ்ளாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வாகன் வர்சஸ் ஜிடி 1.5 டர்போ நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதோடய ரிவ்யூ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரிவ்யூ கிடையாது, என்னெல்லாம் இருக்குது, எனக்கு என்னெல்லாம் செட்டப் வேணும் அப்படிங்கிறது பேசிக்காக நான் சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். இதான் இன்ஜின் ரூம் அண்ட் இதோட சிம்பிள் தான் உங்களுக்கு ஃபோர் சிலிண்டர். என்ன எக்கோ கேட்குது பாரு. ஹலோ 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 எக்கோ கேட்குது. ஸோ சவுண்ட் ப்ரூஃப்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர் சிலிண்டர் 1.5 டர்போவில் வந்து ஃபோர் சிலிண்டர் வரும் அண்ட் 1 லிட்டரில் வந்து 3 சிலிண்டர் வரும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நார்மல் ஈகோ மோடில் நார்மல் ஸ்மூத்தாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் 2 சிலிண்டர் டீஆக்டிவேட் ஆகிரும், 2 சிலிண்டர் மட்டும்தான் ஆக்டிவேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியில் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஏன் பேட்டரி பிளா 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 நிறைய இருக்குது. ஓகே அண்ட் இதோட டிசைன் ஸ்லாபியாக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாபியாவில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி முன்னாடி ஒரு டிசைன் இருக்கும். இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் கிளாசிக் ஃபினிஷிங். ஸோ ஜிடிங்கிற பேட்ஜிங் இங்கே வந்துடும். ஃபோக்ஸ் வாகன் டிஆர்எல் எல்இடி ப்ரொஜெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக்லாம் பயாலஜின் அண்ட் முன்னாடி பம்பரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டாப் அண்ட் வேரியன்ட் தான். ஸோ க்ரோம் ஃபினிஷிங்லேயும் கொடுத்துருக்காங்க. ஜிடி வேரியண்ட்டில் மட்டும்தான் மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் வந்து பிளாக் கலரில் வரும், மிரர் பிளாக்கு, அலாய்ஸ் வரும். அலாய்ஸ்க்குள்ளே வந்து அந்த கேலிப்பர் வரும்போதே உங்களுக்கு ரெட் கேலிப்பரில் தான் வரும். பேக் சைட் ட்ரம் பிரேக் தான். எல்லாமே டிஆர்எல் தான் வித் எல்இடி தான். எல்லாமே ஸ்மோக்டாக வருது, அதுவும் லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஃபோக்ஸ் வாகன் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் கீழே க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் தெரியுதா, டியூவலில் கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் வந்து சிங்கிள் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் 1 லிட்டர் எனக்கு கரெக்டாக தெரில, மேபி ஏதாவது சான்ஸ் கிடச்சா அதையும் எடுக்கிறேன். அது ஜெர்மன் ஸ்டைலுங்கிறது அது காமிக்கிறாங்க. அண்ட் க்ரோம் ஃபினிஷிங் ஹேண்டில் பார்ல எல்லாம் க்ரோம் ஃபினிஷிங் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே ஜிடி பேட்சிங் கொடுத்துட்றாங்க. மேலே சன் ரூஃபோடு வரும் உங்களுக்கு. அண்ட் பேக்கில் ஒரு ஷார்க் ஃபின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிடியில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பாய்லர் அடிஷ்னலாக சின்ன ஒரு ஸ்பாய்லராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா டயர் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து 16 சைஸ் கொடுப்பாங்க. எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காரு. எம்ஆர்எஃப் டயரில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். 205, 55, 16 சைஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் 17க்கு மாத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே நல்லா கம்ஃபர்ட் தான். இதுவே லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அல்டிமேட்டாக இருக்குது. நான் ப்ரோலாம் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோக்ஸ் வாகன்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டு வாட்டர் பாட்டில் வைக்கலாம், ஒரு பெருசு ஒரு சின்னது வைக்கலாம் இங்கே. அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிஎஸ்சி கியர் பாக்ஸ், சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக போகுது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து அடிஷ்னல் டேஷ் கேம் ஃபிட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் இது தேவை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சன்ரூஃப், இது வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணணும். எஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். எஸ் ஸோ சன்ரூஃப் நல்லாயிருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சன்ரூஃப் காரை வந்து சன்ரூஃப் காரில் உட்காரன் ட்ராவல் பண்ணுறேன். நைஸ். இது க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணலாம். இது மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணும். அண்ட் இங்கே ஒரு கண்ணாடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எப்பவுமே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்கு, நல்லது தான். அண்ட் இதில் எனக்கு பிடிச்சது வந்து இங்கே ஒரு ஆம்பியன்ஸ் லைட் இருக்குது, தெரியுதுங்களா? அது உங்களுக்கு பகலுங்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஸோ நைட் டைமில் வந்து இது சூப்பராக விசிபிள் இருக்கும்.
இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும், இதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஃபினிஷிங், இந்த கிளாசி ஃபினிஷிங் தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு. அண்ட் டிஸ்பிளே, அதோட டிஸ்பிளே இப்போ வர்ற ட்ரெண்டிங் எல்லாம் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, ஸோ அந்த க்ராஸிங் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது பார்க்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜெர்மன் ஸ்டைலுன்ற போது லெஃப்ட் சைடு தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் திங்ஸ் எல்லாம், அண்ட் ரைட் சைடு வந்து உங்களுக்கு வாட்டர் திங்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ கைஸ், இங்கே மெயின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் கம் கோ பேசஞ்சருக்கு வந்து வென்டிலேட்டர் ரெண்டு பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5.86 பக்கத்தில் இருப்பேன், நான் இவ்வளோ தள்ளி வச்சுருக்கேன். இப்படியே நான் பேக்லேயும் போய் உட்காரம் பார்த்தேன். எவ்வளோ பெரிய நல்லாவே இருக்கலாம். அண்ட் இங்கே வந்து அம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேணாம் க்ளோஸும் பண்ணிக்கலாம். மூணு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள காமி, எங்க என் மூஞ்சி இது காமிக்கிறேன். மூணு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். தெரிஞ்சா தெரியும் ஹெட்ரூம் எவ்வளோ இருக்குதுன்னு, தாராளமாக இருக்குது. நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறனால டீட்டெயிலாக சொல்லலைன்ற மாதிரி கோச்சிக்காதீங்க, ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, டைம் இல்லை. டிக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் வந்துச்சு. ஆக்சுவலி டிக்கி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி கம்ப்ளைண்ட்லாம் கிடையாதுங்க, இது ஒரு ஸ்ப்ரிங்கு தான். மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப்லேயோ இல்லை எங்கேயாவது இல்லை சர்வீஸ் சென்டர்லேயும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே இது இந்த லூஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படி மேலே நின்றுரும். ஸோ அது ஒரு இஷ்யூவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு ஸ்ப்ரிங் டைட்டிங் மட்டும்தான். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்களா, எங்கே தெரியுதா? ஆல்மோஸ்ட் ஒருத்தர் உள்ளே போய் தூங்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது. 530 லிட்டர்ஸும் சம்திங் இருக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த லிட்டர்ஸ் கணக்கு விட உங்களுக்கு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வண்டி வந்து கிளாஸாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு தான் நான் மெயினாக பார்ப்பேன், அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் பேக்கில் உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்குல்ல, செம கம்ஃபர்ட். என்ன இதில் வந்து டீசலில் நிப்பாட்டிட்டாங்க, டீசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டீசல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். பட் ஏ பரவாயில்ல, இவர் ஆக்சுவலி ஒயிட் கலர் தான் புக் பண்ணார், ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகுங்கிறனால வந்து சில்வர் கலர் எடுத்துட்டார். ஆனால் சில்வருமே கிளாஸ், எப்பவுமே சில்வர் கிளாஸாக தான் இருக்கும். அந்த பிளாக் ஃபினிஷிங்க்கும் டிஆர்எல் தெரியுது பார்த்தீங்களா, டிஆர்எல் ஸோ எஸ் காய்ஸ், டக் டக்குன்னு ஒரு கிளான்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது காமிச்சேன். யா நம்ம இப்போ வண்டி ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை எடுத்தாச்சுல, என் கடைக்கு மேலே அடிக்க வச்சாங்க. ஏன் என்ன திருப்பி அங்கே தான் போகணும், டீ கொண்டி தான் போகிறோம். அந்த பர்த்டே பார்ட்டி அங்கேயா? ம், லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது, சஸ்பென்ஷன் தானே இருக்கிறத தெரியுது. அது அப்போ தான் ஸ்டேபிலிட்டிக்கு ஹை ஸ்பீட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, வாபிள் ஆகாமல் இருக்க.
சிக்ஸ்டீன்லேயே விடுறது தான் பெஸ்ட்டு. இது சிக்ஸ்டீன்லேயே போடுறது விடுறது தான் பெஸ்ட்டு. செவன்டீன் போட்டால் இன்னும் ஹார்ட் ஆயிடும். அப்படி சீட் மாதிரி வச்சிரு. ஏன் இப்படி அடிக்கிறா?
தெரியுதா?